மனசா மனசு அந்த பாதையிலேயே ஈடுபட்டிருக்கு. இப்படி பண்ணி பிரபத்தி பண்ணுவதனால அவருக்கு தினந்தோறும் அந்த பாதையானது தன்னுடைய சிறசில அவருக்கு கிடைக்கிறது. அதனால நித்தியம் பாதுகோத்தம் சனம்ங்கிறதுக்கு மிக உயர்ந்தது. ஏன்னு கேட்டோம்னா, இங்கேருந்து பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போறாள் அந்த முத்தாள் இருக்காள், அந்த முத்தாள் அங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, நித்திய எம்பெருமானுடைய பாதுகையை தன்னுடைய முடியில சூடுகிறார்கள் எல்லாம். தெரிஞ்சா நித்தியம் இங்க ரெடாகி வாங்கிக்கிறாப்புல, அங்கேயும் பாதுகை எடுத்து தன் ஜல்ல சூட்டிங்கிட்டுதான் அப்புறம் மத்த காரியத்தை ஆரம்பிப்பா போட்டிருக்கு முக்தர்கள் எல்லாம். ஆகினால பாதுகோத்தம்சனம் இருக்க என்ன நித்தியம் எதுத்தம் சனம் பாதுகையை தலைவர் சூடுவதற்கு அதுதான் உயர்ந்த பலம் நமக்கு. முக்தர்களும் கூட தினந்தோறும் அங்கே பாதுகையைத்தான் தலையிலே தாங்குகிறார்கள். அது அப்பேற்பட்ட பாதுகையை இங்க ரங்கநாதனுடைய பாதுகையாக நாம் தினந்தோறும் ஆராதித்து அந்த பாதுகையை தலையிலே தாங்குகிறோம். அதனால இந்த பாதுகையானது மிக உசந்தது. அந்த பாதையை பற்றி பேசுகின்ற காலத்தில் ஸ்ரீமத் சாமான் என்ன சொல்லிட்டு தலையில் தாங்கிறது சாதித்தது. ஏதே சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசிதாம் அப்படின்னார். தெரிஞ்சுதா இந்த ரெண்டு பாதையையும் பெருமாட்டேருந்து வாங்கிட்டு தலையில் வச்சுன்னு புறப்பட எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, எடுத்து மூட்டையாக கட்டுறா பாதுகையா இல்லை, நல்ல தங்க தாம்பாவத்தில் வச்சு அது புஷ்பங்கள்லாம் சாத்தி தலைமையில வச்சுட்டு இன்னொருத்தங்கிட்ட வேலையாட்கள்ட கையில கொடுக்காமல் தானே சம்மந்துட்டு ரகத்தில் வந்து ஏறுறாரு பரதாழ்வார் இல்லையா. ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த பாதுகை இது. இந்த பாதை என்ன பண்ணும், சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசரி. ஆக இந்த லோகத்துல வாழ்வாங்கு வாழ்வதற்கு மாத்திரம் கொடுக்கறது இல்ல, சர்வலோகஸ்ய ஆக பாதுகையை நாம் சேவித்தால் சீவேண்டமும் கண்டிப்பாக கிடைக்கும், அங்குள்ள பலமும் நமக்கு கிடைக்கும். ஆக அப்பேற்பட்ட மிக உயர்ந்தது. இப்ப ஏற்பட்ட பாதையின் பெருமையை அறிந்த சிவன் தான் அவன் என்ன பண்ணான், வேலை ஒரு பலனையே விரும்பாமல் ராமதாரகத்தை உபதேசம் பெற்று அதை எல்லாருக்கும் சொல்லுவதே நமக்கு பயம் என்று சொல்லி தினந்தோறும் ராமதாரகத்தை சொல்லிக்கொண்டு பாதுகையை தன் தலையே தாங்கி வந்தான். ஆக ஸ்ரீவண்டர்கள் ஸ்ரீவண்டத்திற்கு போனவர்கள் என்ன புருஷார்த்தத்தை பெறுகிறார்களோ அப்பேற்பட்ட புருஷார்த்தத்தை இந்த பாதுகையே அளிப்பதனாலே அப்பேற்பட்ட பாதுகையை பாதுகே அப்பேர்ந்த பாதுகையை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். மாதரன் மாதவ பாதுகே தவ குணான் தகா ஸ்தோகம் அஸ்தோகதீஹி கோடீரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாட்சணே ஸ்வர்கிணாம் அந்யோன்யம் சிபதாம் அகம் பிரதமிகா சம்மூட கோலாகலம் விஸ்வக்சேன விஹார வேத்ரலதிகா சம்பஹாச்சிராது லும்பதி. மாதா மாதவ பாதுகே, மாதவன் சுயப்பதியான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பாதுகையே என்ன, நீ எப்பேற்பட்டவர் மாதா இருக்கச்சியே, நீ என்னுடைய தாயம்மா என்ன, நான் என்ன பண்றேன், தவகுணான் கஸ்தோதமஸ்தோகதீஹீம் உன்னுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சா லேசில முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னு கேட்டா, தகாஸ்தோதம் அசோகதீகம் சாமானியப்பட்டமான சோகதீகி எல்லாம் உங்ககிட்ட வரவே முடியாது. சோகதீனா கொஞ்சமான அறிவுடை, ஆக மிதமான அறிவுடை ஒன்றுக்கானே சாமானியமாக சொன்னத்தை போயிட்டு புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது எழுதுறது கிருத்த பாட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்க, இந்த அறிவுடை ஒன்றுக்கானே இப்பேற்பட்டனால உன்னுடைய பெருமையை அறிய முடியாது. என்ன எப்படி இருக்கணும், அந்த பிரதிபாசாலி நவநோன்மேகனி பிரதிபாய்ந்து சொல்லுவார்கள். புதுசு புதுசா நினைச்ச உடனே தோன்றக்கூடியதான உயர்ந்த பிரதிபாதி சொல்லக்கூடிய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறாள், அப்பேற்பட்ட புத்திசாலிகள் இருக்காள், அவாதான் உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமே வெளிய எங்கோன்ற வாரம் ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப கஷ்டம்மா. கோட்டியிலே எதர்ப்பண பிரணயினாம் சேவாட்சணே சொர்க்கினாம், உன் பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, உன்னை சேவிக்கிறதுக்காக போட்டி போட்டு இந்த சொந்தலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு வரா ஸ்ரீரங்கத்துக்கு உன்னுடைய இதே சகாரியத்தை வாங்கிக்கணும்னு. கோட்டியிலேஷு எதர்ப்பண பிரணயினாம் எப்படி வரவா அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் பிரம்மா ருத்ரம் வரலாம், அதாவது சப்த பிரஜாபதிகள் ஏகாதிக ருத்ரா தெரிஞ்சுதா அஷ்ட வசுக்கள் இப்படிலாம் சொல்றோமோ இல்லையா, துவாதிக ஆதித்தாள் இவாளெல்லாம் ஒரு அதிகாரி புருஷா பிரம்மாவளாலே நியமிக்கப்பட்டவர்கள். இவாளெல்லாம் ஜம்மனு கிரீட் எங்கிட்ட சூட்டிக்கிட்டு பிரமாதமா இருக்கா அப்படியே அதிகாரத்தோட ட்ரெஸ்ஸோட வரா ரங்கநாதன் சென்னிக்கு. ஏன்னா எஜமானங்கிட்ட வரைச்ச ட்ரெஸ்ஸோட ஒரு தான் செல்லு கழிக்கணும் இல்லையா, இது சட்டம் எங்கேயும். அதனால அவள்லாம் அந்த ட்ரெஸ்ஸோட வரா ரங்கநாதன் சென்னிக்கு.
வந்து என்ன பண்றா, எதர்ப்பண பிரணயினாம் சேவாட்சணே சொர்க்கினாம். அப்போ தன்னையே எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்காக தலையை குனிந்து விழுந்தான். டக்கு டக்குன்னு பாதையில போய் இடிக்கிறது அவருடைய கிரீடங்கள் எல்லாம். சரிங்களா, இப்படி கேட்கிற காலத்துல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா, போட்டி போட்டு வரான், நான் தான் பின்னாடி ஹெடாரி வாய்ப்பேங்கிற விட்டு. இப்போ நம்ம உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சுருக்கு ஹெடாய் வாழ்ந்து ஆத்துக்கு சுருக்கு போடுறதுக்காக விழுந்து அடிச்சு தள்ளி பிடிச்சிட்டு போய் ஹெடாய் தலையை நிறுத்துவான். புரிஞ்சுதோ, அத மாதிரி அந்யோன்யம் ஷிமதாம் அகமஹமிகாசம் வருத்த கோலாகலம், நான் தான் போவேன் சப்த பிரஜாதிகள் எல்லாருக்கும் மேல நான் தான். தெரிஞ்சா, அதனால நான் தான் பின்னாடி ஹெடாரி வாங்கினா அப்புறம் நீ தான் வாங்க முதல் மரியாதை எனக்கு அப்படிங்கிறார். அங்க போனவாள் அவள் அப்படின்னா பெருமாள் சென்னது நாம எல்லாரும் ஒத்தர்தான். அதனால நீர் இன்னைக்கு சப்த பிரஜாபதியில ஒத்தனா இருக்கேன், நாளைக்கு ஏகாதிபத்தியில ஒத்தனா இருக்கிறவன் நான். இந்த வாகியனுடைய அனுகிரகத்தினால நாளைக்கு சப்த பிரஜாபதியில ஒத்தனாக அடுத்த இதுல நான் வந்துடுவேன். ஆகினால பெருமாள் சென்னதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு போட்டி போடுறாளா இவாள். அப்படி போட்டி போட்டு அகம் பிரசமிகா சம்மர்ந்த கோலாகலம், விழுந்து அடிச்சுட்டு முண்டி அடிச்சுட்டு தேவர்கள் எல்லாம் அப்படி கிரீடத்தை கொண்டு பாதுகளை சாக்கிட்டு அந்த சடாரியை சாய்க்கிடணும்னு பிரார்த்திக்கிற காலத்தை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற விஸ்வசேனருக்கு இந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. சரிஞ்சா, இப்பெல்லாம் பெரும் கூட்டம்னா உள்ளே போலீஸ் சொல்லணும். சரிஞ்சா, பெருமாள் சேர்க்கிற கூட்டத்தில் அதை சமாளிக்கிறவா கையில லெத்தி வச்சுன்னா அடிக்க மாட்டான். புரிஞ்சா, நான் வந்து அடிக்கிறாப்புல கொண்டு வருவா அப்படி எப்படி நான் வந்து வச்சுக்கோன்னு சொல்லுவா. அது மாதிரி விஸ்வசேனர் கையில ஒரு பெரம்பு இருக்கு. சரிஞ்சா, ஆட்டம் மெதுவா மெதுவா இருங்க மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பு ஆட்டி ஆட்டி பண்ணிட்டு இருக்க அவருக்கு கை வலிக்கு போடுறது. சரிஞ்சா, அவர் பெரம்பு ஆட்டி விரலெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டும், எல்லாரும் சடாரி வாங்கிட்டு கோவில் விட்டு வெளியில போறவரெல்லாம் அவருடைய பொறுப்பு விஸ்வசேனர். சரிஞ்சா, இல்ல சர்வாதிகாரி அவர். ஆகினால புரட்டிய மாதிரி சர்வாதிகாரியா இருந்ததால இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு ஓதரா வாங்கிக்க முடியாத பண்றாரு. விஸ்வசேன விகார வேத்ரதிகா கம்பகா சிராளும் பதி, அவர் நாட்டார பரம்ப அது ஆடுறது ரொம்ப நாய், எத்தனை நாயின்னு சொல்ல முடியாது. அத்தனை நாய் அவ்வளவு கூட்டம் வருது, தேவர்கள் கூட்டம் நித்தியம் வந்து பெருமாளை சேவிக்கிறது. அப்பேற்பட்ட சமப்பட்டு அவளெல்லாம் வளர்க்க வேண்டியிருக்கு. இப்படி 33 கோடி தேவர்களாலும் தேவர்களுக்குள்ளே இருக்கிறான தலைவர்கள் எல்லாருமே வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமா வருதுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட பாதுகை இருக்க அந்த பாதுகையை பற்றி சாமானிய மனோத்தன் என்ன தவகுணான் கஸ்தோத மஸ்தோக ஜீஹி பேச முடியுமா? அப்ப இந்த சாமானிய பாதுகையை பாதையை பற்றி சோதனை பண்றதுக்கு முடியுமா? ஆக பாதுகா பிரபாவம் அத்தகையது. அப்பேற்பட்ட பாதுகையை தான் இப்ப நான் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன். யோஷித்பூத திருஷந்தி அபோட சகடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்யுபலம்பனானி வசிதோதஞ்சத் பரீட்சிந்தி ச தூத்தியாதிஷ்வபி துர்வச்சானி பதயோஹ கிருத்யானி மத்யே வயத் தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் வ்ருணே லங்கிணஹ. ததேவ சரணத்ராணம் வ்ருணே லங்கிணஹ சரணத்ராணம், எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடி அல்லவோ காப்பாத்துறது. சரிங்களா, திருவடியை காப்பாத்துறது பாதுகை. சரிங்களா, அப்பேற்ற பாதுகைய நான் வருணே அதை வரிக்கிறேன். எனக்கு பரம தெய்வத்து மதிவமாக ரங்கநாதனோட பரம தெய்வதம் எதுனா பாதுகை, அது வருணே வரிக்கிறேன் சுவாமி. ஏன்னு கேட்டா, மேல்லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் எப்படி பாதுகையை போட்டுகிறார்கள் என்று முன் ஸ்லோகத்தில் சொன்னோம். இப்பொழுது சொல்றாருக்கிறார் சுவாமி, இந்த லோகத்தில் அது பண்ண பெருமையை இவர்கள் காட்டினா தானே எல்லாருக்கும் புரியும். அதுக்காக சில செய்திகளை எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசியனிங்க. யோகித்பூத திருஷந்தி, இந்த பாதுகை என்ன பண்ணி தெரியுமோ இல்லையோ, அவன் பாதுகையை சேர்த்துட்டு விஸ்வாமகரோட காட்டுக்கு வந்தான். காட்டுக்கு வந்தபோது தான் கொஞ்சம் தூரம் போன உடனே தன் ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி கௌதமருடைய ஆசிரமம் தெரிஞ்சா நேர் வழியை விட்டு இப்படி வாங்க போவோம் அப்படின்னார். ஏன்னு கேட்டார், ஒரு காரியம் இருக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அழைச்சிக்கிட்டு கௌதமருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சான். போனா அங்க போனா இவருடைய திருவடி டன் உள்ளப்பட்டு எதுல அங்க இருக்குமையான கல்லா கிடைக்க முடியாத பட்ட உடனே கேட்டு அகல்யா ஒரு பெண் உருவத்துல வந்து இருந்து நின்றால் ராமனை சேவித்தார். யோகிபூத திருஷந்தி, இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு கல்ல பெண்ணாகிட்டு அப்படியே பெருமையுடைய இருக்குது. அப்போட சகதேமானி வைமானிக ஸ்ரோதஸ்யுபலம்பனானி பெயர்பட்டது. அப்போட சகதேமானி, குழந்தைகள்லாம் என்ன பண்றவர்கள் அந்த காலத்துல மாமத்துல
சாமான கொண்டு போறது வந்து எல்லாம் விவசாய இடம் இல்லையா, கொண்டு கொண்டு போறது எல்லாம் பெரிய மாட்டு வண்டி வச்சிருப்பான் சரிங்களா. ஆட்டு வாசல்ல மாட்டு வண்டியை கொண்டு நிறுத்திவிட்டு மாட்டை கொண்டு கொட்டையில கட்டிவிட்டு அவன் காரியத்து பாபா சாமான எடுத்து உள்ள வச்சு விட்டார். அந்த சமயத்துல இந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, அப்பாடானு அவெல்லாம் சாப்பிட்டு வீட்டு படுத்துக்கிற சமயத்துல இவாளுக்கு டைம் இந்த குழந்தைகளுக்கு அப்ப தூக்கம் வராது. அங்கேருந்து வரும் வந்தாக்க அந்த பெரிய வண்டியில நடுவில் அச்சு இருக்கும் தெரிஞ்சா, அச்சுக்கும் இதுக்கும் கீழே கிட்டத்தட்ட அவ்வளவு சிரமம் இருக்கு, இடம் இடைவெளி இருக்கும். அந்த அச்சுல என்ன பண்ணுவா, டேய் ஒருத்த வாடா கொஞ்சம் ஆடலாம் அம்மா ஒரு குழந்தை எப்படி ஆடுறது அப்படிமா, டேய் உங்க ஆத்துல போய் அம்மா புடைய கொஞ்சம் இழுத்துட்டு வாடா இழுத்துட்டு வாடா அப்படிமா தெரிஞ்சா. இன்னொருத்தன் நீ அப்பா வேஷ்டி இருக்கண்டா உதவி எடுத்துருவா அப்படிமா, நீ எப்படி அப்பா அடிப்பாடா ரகசியமா எடுத்துருவாமா சரி நீ இழுத்துட்டு வந்து அது அதுல போட்டு முடிஞ்சு விட்டு தூளி மாதிரி கட்டி அதுல உட்காந்துருவான் அந்த கண்ணம் தெரிஞ்சா. அவளை கொண்டு சொல்லிவிட்டு எல்லாம் கட்ட சொல்லிவிட்டு இதே இந்த கட்டிட்டு அவன் உடனே உட்கார ஆரம்பிச்சு பண்ணல இல்லையா, அதுக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க உட்காந்து அதுல டோரை ஆடுவார் தெரிஞ்சா. இப்படி பார்த்தா எனக்குடா கண்ணா நான் அவரோட நான் இரு வந்துட்டேன் இரு இப்படின்னு டோலை ஆடிட்டு இருப்பார் கண்ணா. இது மாதிரி ஒரு சமயம் என்ன ஆச்சு, நந்தகோபனுடைய திருமாலையில வாசல்ல பெரிய வண்டி விட்டுருந்தது. அன்னைக்கு வா வண்டி இங்கே ஒளியூருக்கு போயிருக்கு, மதுரைக்கு போயிருக்கு. அந்த சமயத்தில் அங்கே ஒரு வண்டி விட்டுருந்தது. வண்டி விட்டுருந்து அழகான வண்டி, என்ன உயரமா இருந்தது, கண்ணருக்கு சந்தோஷம். இப்படி இன்னும் உயரமா இருக்குடா, அந்த புளிய மரத்துல கூட கட்டிட்டு கொஞ்சம் ஆடுங்க குழந்தை கிராமத்துல அதை மாதிரி இதில் விளையாடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டத்தை கூட்டுண்டு அதுல போய் ஒரு துணியை கட்டி அதுல தூளியில உட்காந்து கூஞ்சல் ஆடுங்க. ஏதுல போய் ஆடுறா அப்படின்னு கேட்டோம்னா இவ யாருன்னு தெரியும், சகடாசுரம் வண்டி வேகத்துல வீட்டு வாசல்ல வந்து இருக்காங்க இல்லையா. சில பேர் குழந்தையா இருக்கே சகடாசுரம் வீட்டுல படுத்துட்டு இருக்கான் என்ன சகடன் உதைச்சான் என்ன அப்படியே அவன் அவனுக்கு சம்மாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். சின்ன குழந்தையா இருக்கே சகடம் எங்க பண்றது உதைக்கிறது எப்படி என்ன அப்படின்னா, அதுக்கு உத்தவர சுவாமி இப்படிதான் ஒரு பிரமாணம் எடுத்து அழகா எழுதியிருக்காரு தெரிஞ்சுதா. வாசல்ல வண்டி விட்டுருக்கு, அந்த வண்டியில சகடாசுரன் ஆகிற வண்டியில இருந்துட்டு வந்தான். எல்லா குழந்தைகளும் சேர்ந்து இருக்கிற காலத்துல சகடாசுரன் அப்படியே தன்னுடைய உருவம் எடுத்து ஒரே அமுக்க அமைக்கு இத்தனை பேரையும் கண்ணனோட கொண்டு போனோம் அப்படின்னு தீர்மானம் பண்ற நில வருகின்ற காலத்துல படால் ஒரு உதவ உதச்சுட்டான் கண்ணன். உதச்சோட என்ன ஆச்சு, எட்டி போய் விழுந்து சகடாசுரன் அங்க போய் விழுந்தான், வண்டியெல்லாம் சுட்டு சுட்டா போச்சு. இம்மாதிரியான அது எதுனால அப்படின்னு கேட்டா, காலில் போட்டுருக்கிற திருவடியில் சென்ற பாதுகை இருக்கோ இல்லையோ இந்த பாதுகை பட்டத்தினால அப்படி ஏற்பட்டது அப்படின்னா. அப்போட சகடஸ்தேமானி வண்டியினுடைய உறுதிப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு இந்த குழந்தையினுடைய கால் பட்டதுனால. வைமானிக சோதஸ்யன் குலம்பனானி அப்படின்னார் ஆகாசலிங்க பெருமாள். வாமனாவதாரம் எடுத்தார், வாமனாவதாரம் எடுத்து பயன்பெறாம போயிடுச்சு. மூணு அடி மண்ணை கேட்டார், உடனே திருவிக்கிரமா அவதாரம் எடுத்தார். திருவிக்கிரம அவதாரம் எடுத்து சத்தியலோகம் வரும் போயிடுத்து ஒரு திருவடி. உடனே அவர் திருமஞ்சனம் பண்ணார், திருமஞ்சனம் பண்ணா அதுலேருந்து உருந்த தீர்த்தமானது வைமானிக ஸ்ரோதஸ்வினி, அது ஆகாசகங்கையாக மாறிட்டு. அந்த ஆகாசகங்கை வந்ததே அது எதனால ஆகாசங்க என்ன பண்றது, இப்போ எல்லாருடைய பாவத்தையும் போக்குறது ஆகாசக அந்த கங்கை. ஏன்னா அப்புறம் பகிரனாலே கொண்டு வரப்பட்டு பூலோகத்துல ஓடுறது எல்லாருடைய பாவத்தையும் போக்குறது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி தீர்த்தம் தான் ஆகாசமாக இருந்தது அப்படின்னார். ஸ்ரோதஸ்யன் உபலம்பனானி பசிதோ பரீட்சிஞ்சிச்ச. அதற்கு பிறகு மகாபாரத யுத்தம் நடக்கின்ற காலத்துல அஸ்வத்தாமா அபாண்ட வாசனத்தை பிரயோகம் பண்றான் கடைசியில. அப்போ உத்தரையினுடைய கர்ப்பத்துல பரீட்சித்து இருக்கு இருக்கான் குழந்த தெரிஞ்சா. அது என்ன ஆச்சு, பிரசவிச்சு கட்டையாக கீழே வந்துருக்கும் நின்றுட்டா. இந்த வம்சத்துக்கே ஒருத்த இருக்கக்கூடியவன் என்ன பரீட்சித்து வரக்கூடியவன் நினைச்சோம், அந்த வம்சம் அதுவும் தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறான். அந்த சமயத்துல யாசர் வந்தார். யாசர் வந்தவொடனே என்ன பண்ணார், யாரு பிரம்மச்சாரியோ அந்த பிரம்மச்சாரி காலாலயத்தை உதைச்சாக்க என்ன இந்த கரிகட்டை குழந்தையாக ஆயிடும்னார். யாருதான்னா நிச்சய பிரம்மச்சாரி யாருன்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒத்தரும் தெரியல, கண்ணன் இருக்கானே ஜாட காட்டினர் யாசர். உடனே கண்ணனை எழுதி பிடிச்சாச்சு வந்து இங்கவா என்னோ ஒண்ணமா விளையாடலையே இது ஒரு கறிக்கட்டை இருக்குது உதச்சி தள்ளு பார்ப்போம் அப்படின்னா. வந்து உதச்சி தள்ளினா ஜம்முன்னு குழந்தைய அவனு தொப்புனு கேழ்வடும் தெரிஞ்சா. ஆக பசிதோதஞ்ச பரீட்சிஞ்சிச்ச, கறிக்கட்டையா இருக்க முடியான ஒரு வஸ்து இப்ப பரீட்சித்தாக வந்து சேர்ந்தது. ஆக எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை இத்தகையது. இதெல்லாம் யாருக்கு தெரியும், இந்த பாதுகைக்கு தெரியும். எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருநொடியுடைய பெருமை எத்தகையது என்பதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்துதான் இந்த பாதுகை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் கிட்ட ஒரு நிமிஷம் கூட விடாம நிச்சயமே பாதுகையை சாத்தின்னு உட்காந்துருக்கார் ரங்கநாதன்.
ஏன் கிடக்கிறான் எப்படி பாதுக்க அப்படின்னு கேட்டவனா இந்த பெருமை எல்லாம் தெரிஞ்சுதான் கயிறதுக்கே உடல்ல இந்த பாதுக்க எங்கனா திருடியில பாதுகோட விவசாயிகளாக இருப்போம். ஆக பதையோ கிருத்வானின் கிருத்தியானின் மத்தியே வயது திருவடிகளுடைய இந்த செய்திகள் எல்லாம் கேட்டு அதன் பெருமையினால என்ன பண்றது தத்தே தத் பிரணயம் ததேவ கரணத்ராணம் எங்கனாம் எப்ப பார்த்தாலும் எங்கனா அந்த திருவடியை ஒன்று விடவும் விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு இருக்கோ இல்லையா பாதுக அப்பேற்பட்ட பாதியே நான் வரிக்கேன் உபாசிக்கிறேன் என்கிறார் சுவாமி தேசியம். ஆக இப்பேற்பட்ட உயர்ந்த பாதுகே இது இது பாதுக என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டவனாக்க எப்படியானாலும் நம்ம சம்பிரதாயத்துல எம்பெருமானோட மகாலட்சுமிக்கு புருஷகாரமா இருந்து அவரால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது என்று மகாலட்சுமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா. அது போல எம்பெருமானுடைய இப்படியான பெருவாளை விட மகாலட்சுமி முக்கியமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய திருவடியை விட திருவடி நிலைக்கு முக்கியத்துவம் இப்ப சுவாமி தேசியன்னு சாதிக்கிறார். அதனால பாதத்தை விட பாதுகை இருக்க இதுதான் ரொம்ப சென்றது. ஏன்னு கேட்டா அவர் ஈஸ்வரருக்கு பண்ற காலத்துல இந்த பாதுகைக்கு இது உண்டு ஸ்பரத்தும் உண்டு சௌலபியமும் உண்டு தெரிஞ்சுதா. இந்த சௌலபியமானது யுதிஷ்டராலே பிரேரிக்கப்பட்டு இங்க டூது ஓடினார் இங்கே இல்லையா அர்ஜுனோட வரைச்ச சேனையோர் உயர் மத்திய ரசம் ஸ்தாபிய மேய்ச்சிதா ரெண்டு சேனைக்கு நடுவில் ஒட்டு சேர நிறுத்துக்கண்ணா அப்படிங்கிறோட இதோ தோடி கொண்டு போய் நிறுத்தினார். அப்புறம் வாய்சோயாக நடக்கிறதுல பண்ணாத கைங்கரியமே கிடையாது அத்தனை கைங்கரியும் பண்ணினார் சுவாமி கிருஷ்ணன். ஆகினால எம்பெருமான் பண்ண காரியங்கள் எல்லாம் மிக ஒசந்தது அவருடைய திருவடி அதை விட ஒசந்தது அந்த திருவடியை விட எம்பெருமானுடைய பாதுகை அதை விட ஒசந்தது. ஆகினால இந்த இடத்துல எப்படியானால் பெருமாள் பிராட்டி என்று திவ்ய தம்பதிகளை நாம் கொண்டாடுகின்றோமோ அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை விட பாத பாதுகா திருவடி பாதுகை என்ற இந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு மேலானபடினால அந்த திவ்ய தம்பதிகளே நான் உறினேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. வந்தே தன்மதுகை தபாரி பதையோ மித்ரம் பதத்ரத்வயம் வந்தே பதத்ரத்வயம் எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகளை நான் வணங்குகிறேன் சேவிக்கிறேன் அப்படின்னார் சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டா பதயோகோ மித்ரம் ரங்கநாதனுக்கு மித்திரம் இல்லை புரிஞ்சுதா. ரங்கநாதன் பேர்பட்டவர் மது கைதபாரி நமக்கு வரும்படியான சத்துருக்கள் எல்லாம் போக்கி நம்ம காப்பாற்றக்கூடியவர் அப்படி இருந்தும் கூட அவரை விட நம்ம காப்பாற்றுறது எம்பெருமானுடைய திருவடி. அதனால் எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி கொண்டுதான் சரணாதி பண்ணச்சே துவயமந்திரத்தை திருவடியை பத்தி நாம் சொல்றோம் இல்லையா. சரணவு சரணம் பத்திங்கிறோம் அப்பேற்பட்ட திருவடியே காப்பாற்றுறது இந்த பாதுகை. அதனால பதயோகோ மித்ரம் எம்பெரு ரங்கநாதனுடைய திருவிழிகளுக்கு என்ன நண்பனாக நண்பன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டோம்னா எந்த காலத்திலும் தன்னை சேர்ந்த நண்பனுக்கு எந்த விதமான ஊர் வராமல் காப்பாற்றிப்பான். ஒத்தாசைக்கு இவன் கூப்பிடறதுக்கு முன்னாடி அவனா தெரிஞ்சுட்டு ஒத்தாசைக்கு வருவான் இதுதான் இந்த காரியத்தை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டது பதத்திர ஜயம் எம்பெருமானுடைய திருவடிக்கு எந்த விதமான ஊரும் நேரக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் ரங்கநாதனுடைய திருவடியை விட்டு பிரியாமல் இருந்திருக்க முடியாத இந்த திருவடியை காப்பாற்றுகிற இந்த பாதுகைக்க இது ரெண்டையும் வந்தே நான் சேவிக்கிறேன் அப்படின்னா அது எப்பேற்பட்டதுன்னு கேட்டார். எத்தது பக்தி பராமதேன சரசா எத்திரீன் பாதுகை இவ்வளவு காரியங்கள்லாம் பண்றதுங்கிறத சொல்லி இருந்து பல பேர் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டக்கு இந்த காதல பலவாறு உதாரணங்கள்லாம் பேசிட்டு இருந்தான் தன் காதல விழுந்து அவன் என்ன பண்ணா தெரிஞ்சா சொல்லிட்டு இங்க நாதமணி பாதுகாப்பு தியான மகான் எங்க நாதமணி பாதுகாப்பு தியான மகான் சொல்லிக்கிட்டு ஒரு ஓட்டல நின்று அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கிறத இந்த சுரால் தேவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டான். தேவர்கள் எல்லாம் பார்த்த ஒருபாடு டேயப்பா இவனை கிட்ட இறங்க விடப்படாதுடாங்க. ஏன் கேட்டா இவன் மணிபாதியை கிட்ட போனாக்க தன் இஷ்டத்திலாம் நிறைவேற்றின்னு போடுவான் தெரிஞ்சா. அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் அவனே பிரம்மப்பட்டத்துக்கு வந்தாலும் வரலாம் நாளைக்கு. ஆகினால அவெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க சம்சார நிர்மதா பீதாக திருதசா பரிபஞ்சினா என்று சொல்லுவான்.
விஸ்வாமித்திர விஸ்வாமித்திர பண்ண யாகங்கள் எல்லாம் கலைச்சு கெடுத்து தபசெல்லாம் கலைச்சு இதெல்லாம் தேவர்கள் எதுக்காக பண்ணா தெரியுமா? மனுஷால மேனகை அரைச்சு இதெல்லாம் கெடுத்தாரு, இதெல்லாம் எதுக்காக பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, இவர் தபஸ் பண்ணி யாகங்களை நிறையா பண்ணி இந்திரப்பட்டத்துக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு இந்திரனுக்கு பயம், அல்லது ருத்ரப்பட்டத்துக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு ருத்ரனுக்கு பயம், பிரம்மபட்டத்துக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு பிரம்மாவுக்கு பயம். அதனால இவாள் என்ன பண்றா, ஒழுங்கா இருந்து தபஸ் பண்ணி வேண்டி மண்ணுக்கு வரவாளெல்லாம் கெடுத்து அவள் அந்த வழியில் ஈடுபடாம பண்றான். சம்சாரம் நியூனதா வீதம், ஏன்னா சம்சாரம் கீழே உலகம் இருந்துட்டே இருந்தா தான் நித்தியம் ஒழுங்கா ஹோமம் பண்ணுவா, சோகாகாரம் வரும், நித்தியம் ஹவிச கொடுப்பா, அந்த ஹவிச வாங்கி நீ சாப்பிடலாம். ஆக தேவர்களுக்கெல்லாம் சோறு இவா கொடுக்குற ஹவிசு, ஆகினால் வயத்துக்கு சாப்பாடு எல்லாம் போயிடும், இது எல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டான். அதனால இவ எல்லாரும் மோட்சத்துக்கு போகாதபடி யார் பாதுகாத்துக்கிறா? இப்போ தேவர்கள் எல்லாம் தெரிஞ்சா அவெல்லாம் அரே யாருங்க பண்ணிட்டோம், நித்தியம் இப்படி ஹோமம் பண்ணிட்டோம், நமக்கு ஹவிச கொடுக்கட்டும் அப்படின்னு சம்சார நிமிதா பீதாக திருதசா பரிபஞ்சனாக தேவர்கள்லாம் நமக்கு அவ்வளவு பரம விரோதிகள் அப்படிங்கிறார். அதே மாதிரி இப்படி சொல்றோமோ இல்லையா, இதே மாதிரி அதை மாற்றி அமைச்சார் சுவாமி. என்னன்னு கேட்டா, பாதுகையை சேவிக்கிறதுக்காக கோவிட் இருக்கார் பரம பக்தர், அதை பார்த்த உடனே இவர் முன்னாடி போய் பாதுகாப்புகிறவங்க ஏதாவது பெற்றுவிட்டால் நம்முடைய பிரம்ம பட்டம் போனால் என்ன பண்றது, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பட்டம் போனா என்ன பண்றதுன்னு பயப்படுறாரா? அங்க இருக்கும் ஞானம் தேவர்களெல்லாம் என்ன, வந்தே தன் மது கைத பாரி மதையோகோ மித்ரம் பதத்ரத்வயம் எத்தது பக்தி பராமதேன சரசா எத்திரிபிரதி. ஏதோ ஒரு முறையில எவனோத்தம் பாதியை சொல்லிட்டு சேவிக்கிறதுக்காக பக்தியோட கூட தலை குனிஞ்சுட்டு வாயால சோதனை பண்ணிட்டே வருகிறான்ங்கிறத தூட கருகத்தை பார்த்த உடனே இவளுக்கெல்லாம் நம்ம பட்டம் போயிடுமேன்னு சொல்லிட்டா. நம்ம பட்டம் போயிடுமேன்னா பிரம்ம பட்டம் என்ன உசந்தது, அதுக்காக இவனை போய் கெடுக்க போறாள் இவா அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். ஏன்னா அவளுடைய பதவி எட்டாகிறது அப்படின்னு கேட்டார், இந்திரம் பிரம்ம வினாடி காவதி பதவல் வியத்தியாச சங்காபர திராசோக்கம் விசம் ஸ்தூல திருதிகி ஸ்ரீஷ்டபானாங்கனா. இவாளுடைய இதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, இந்திரம் பிரம்ம வினாடி காவதி பத, இந்த பிரம்மபட்டமோ ருத்ரபட்டமோ இதெல்லாம் பிரம்மாவனுடைய கணக்கு பிரகாரம் பார்க்குற காலத்தில் அதெல்லாம் ரெண்டு மூணு நிமிஷம் தான் அவளுக்கு பதவி காலம் தெரிஞ்சா. அதாவது காலத்தை கணக்கு பண்ணுற காலத்தில் மனுஷமானம் தேவமானம் பிரம்மமானம் மூணு நிமிஷம் சொல்லுகின்றவர் தெரிஞ்சுதா. நம்ம மனுஷமானம் இருக்க நம்மளுக்கு ஒரு வருஷம், தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள் தெரிஞ்சுதா. அந்த ஒரு நாள் இருக்க அத மாதிரி தேவமானத்தினால ஆயிரம் சதுரயுகம் நடந்ததுனாக்க அது பிரம்மாவுக்கு ஒரு பகலாக ஆகணும் தெரிஞ்சுதா. ஒரு பகல்ல என்ன ஆயிரம் சதுரயுகங்கள் உண்டாருதுன்னு சொன்னாக்க என்ன, அப்போ ஒரு நாளுங்கிறதுக்கு எவ்வளவு யுகம், 2000 சதுரயுகம் ஆகும். ஆக சதுர்முகனுடைய மானத்தினால பார்க்கின்ற காலத்துல என்ன அவளுக்கு ஒரு பகல்ல 14 மன்வந்தரங்கள் ஓடி போடும். பிரம்மாவனுடைய ஒரு பகல்ல மன்வந்தரங்களை 14 மன்வந்தரம் ஓடி போடுவான். அப்படி பார்க்கிற கணக்கு பார்க்கிற காலத்துல பிரம்மாவுக்கு அவனுடைய மானத்தினால அவனுக்கு பதவி சர்வீஸ் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டவனா, ஜித்ரம் பிரம்ம வினாடி காவதி. ஆக ருத்ரன் அவளுக்கெல்லாம் அவளெல்லாம் பிரம்மா அமைக்கிறார் பின்னாடி. ஆனா அவளுக்குலாம் இருக்கக்கூடிய டைம் உழவுனாக்க 2 வினாடியோ 3 வினாடியோ உழவுதான் கிடைக்கிறது அவளுக்கு. இந்த பதவிக்காக பதவி எச்சாத சங்காபர இந்த ருத்ரபட்டம் நமக்கு போயிடுமோ தெரிஞ்சா என்று பயந்து அவள்லாம் என்ன பண்றா, திராசோத்கம்ப தசா விஷம் ஸ்தூல திருதிகி ஆடி போய் சுற்றி பதவி போடும் போட்டு இருக்கேன். பாதுகா தெரிவித்த போய் ஒருத்தன் உட்காந்துக்கானே கிட்ட போய் நெருங்கி இருக்கானே அவன் என்ன அவன் பாதுகா இருக்கிறத பெற்றுட்டாலும் கஷ்டமாச்சே இன்னொருத்தர் பெறாமல் நாமே பெற வேண்டும் என்று போட்டி போடக்கூடிய நிலையில தேவர்களுடைய அதிகாரிகள்லாம் இருக்கான்னு சொன்னா அப்பேற்பட்ட பாதுகைய எப்பேற்பட்டது, மித்ரம் வந்தே மித்ரம் பதத்திரத்வயம் அதை நான் விழுந்து விட்டு சேவிக்கிறேன் அதே அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். பத்மாகாந்த பதாந்தரங்கவிபவோத்ரிக்தம் பதத்ரம் பஜே யத்பக்த்யா நமதாம் த்ரிவிஷ்டபசதாம் சுடாபதேஷ்வர்பிதம் நித்யாபீத நகேந்து தீதிதி சுதா சந்தோகமுச்சைர்வமதி அந்தர்நூனம் அமாந்தமந்திக லசேகாபட்சத்மன. இது பிரபாவபத்ததி. பாதிகனுடைய பெருமைகளை
பல முறையில பலவாறாக சுவாமி தேசிகன் அதனாக எடுத்து சாதித்தார்கள். அதுல பத்மாகாந்த பதாந்தரங்க விபவோ திரித்தம் பதத்திரம் பஜே, எம்பெருமானுடைய பதத்திரம் இருக்கே பாதுகை திருவடியை காப்பாத்துறது அது, அதனால பதத்திரம்னு பேரு. அதை பஜே சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா அதனுடைய பெருமை அத்தகையது. பத்மாகாந்த பதாந்தரங்க விபவோ திரித்தம் இந்த பாதுகை, பத்மா மகாலட்சுமி, பத்மாகாந்தன் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயகன், பதம் அவனுடைய திருவடி. அந்த திருவடிகளுக்கு அந்தரங்கமான விபவோத்ரித்தம், பலவித பெருமலை உயர்ந்த பெருமலை உடையது இந்த பதத்திரம் இந்த பாதுகை. ஆகையினால அதை நான் சேவிக்கிறேன். யத்பக்தியா நமதாம் திரிவிஷ்டபசதாம் சுடாபதேஷ்வர்த்திதம் நித்யாபீத நகேந்து தீதிதி சுதா சந்தோகம் உச்சைர்வமதி அந்தர்ணோ நமமாந்தம் அந்தியலசத் சேஷாபடச்சத்வனாம். ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு நாம் தான் போறோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் தேவர்களெல்லாம் அந்த உருவிலையோ இல்லை மாறுபட்ட உருவிலையோ ரங்கநாதன் வந்து தினந்தோறும் சேவிக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் அர்ச்சகர் என்ன பண்றான், அதாக வெண்பெட்டினால பரிவட்டம் கட்டி சகாரிய சாதிக்கிறான். அப்படி சகாரிய சாதிக்கிற வெண்பட்டோட சாதிச்சு தள்ள கட்டிருக்காள் இல்லையா, அப்போ அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்துதானே பாதுகை இருக்கு. அந்த திருவடியில் இருக்க முடியாத நகங்கள் இருக்க, அந்த நகங்கள்லாம் பலபலான்னு பிரகாசிக்கிறது, அதனுடைய ஒளியானது நிறைய வீசுறது. அந்த ஒளியாகிற அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை பாதுகை திருவடியோட சேர்ந்து இருப்பதனால நித்தியம் பருகுகிறது. அந்த நிறைய எப்ப பார்த்தாலும் திருவடியோட சேர்ந்து இருக்கு, தெரியாம இருக்கோ இந்த பாதுகை. அதனால நககாந்தியாகிற ஒரு அமிர்தத்தை எப்பொழுதும் பருகி கொண்டே இருக்கு. அப்படின்னால சில சமயம் அது அதிகமாகவும் போயிடுமோ இல்லையோ, எப்பொழுதும் பருகிறதுனால. அதனால பருகின அந்த சுத சுதன்னா வெடிப்பா இருக்குன்னு நினைச்சிருந்தோம் அமிர்தம். அது வெளியில அப்படியே கக்கராமல வெளியில ஒரு சுத்தி பாதுகையா தெரிஞ்சா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவள் தேவதைகளுடைய திருவடி தலை மேல திருவடி சகாரியை வைக்கிறான். அந்த சகாரி எம்பெருமான நககாந்தியா அமிர்தத்தை பருகி 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 அதிகமாக போய் அதை கக்கிறது அப்படி சுத்தி வெளியில அந்த சுத்துறது இருக்கும் இல்லையோ, அதுதான் அந்த வெண்பட்டு சேஷாபடம் கட்டிருக்காள். அது சேஷாபடம் இல்லது தெரிஞ்சா, பரிவட்டம் கட்டினது இல்லது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமானுடைய நககாந்தியை பருகி பருகி அந்த அமிர்தமாகிற இது பாதுகைக்கு அதிகமாக போகி அதை கக்குகின்ற காலத்துல அது வட்டமாக இருக்கு பாதுகையை சுத்தி. அது பாதுகைக்கு வட்டமாக இருப்பது அப்படின்னா பாதுகைக்கு கீழே சிரசு இருக்கு, இதை பட்டம் கட்டிருக்கா, கொஞ்சம் இறங்கி அப்படி சுத்தனாவில் சுத்தனாவில் இருக்கு அந்த அமிர்தம். ஆகையினால அந்த அமுதம் தான் பரிவட்டமாக இங்கு காட்சி அளிக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னா, பக்தியா நமதான் ரொம்ப பக்தியோட வந்து சேவிக்கிறார் தேவர்கள் எல்லாம். அப்ப ஏற்பட்ட திரிவிஷ்டம சதா தேவலோகத்தில் வாசிக்கலாம் அவர்களுக்கெல்லாம் சுடாபதேஷ்வர்பிதம் அவர்கள் தலைமையில என்ன சடாரியை சாதிக்கிறான். அப்படி சாதிக்கிற காலத்துல அது ஏற்கனவே நித்யாதீத எப்பொழுதும் பருகி பருகி இருக்க முடியாத நகேந்து தீதிதி சுதா என்ன நகமாக நகம் எப்படி இருக்குன்னா, சந்திரன் மாதிரி அஷ்டமி சந்திரன் மாதிரி வளைஞ்சு அழகா இருக்கு. அந்த நகங்களாகிற சந்திரன், அந்த சந்திரனுடைய கிரணங்களாகிற சுத, நிலவு சுத மாதிரி இருக்கு புரிஞ்சுதா, அந்த நிலவாகிற சுத, அதனுடைய ஒளி புஞ்சம் நிறைய சேர்ந்து நாலு பக்கமும் இது பாதுகினாலே கொஞ்சம் வெளியில கக்கப்பட்டதோ அப்படின்னு சொல்ல முடியாத அப்படி சுத்தி நிற்கிறது
லசத் சேஷாவட சத்னஹா. சேஷாவடம் அப்படின்னா பரிவேட்டவடம் பண்பெட்டு அதை மாதிரி இருக்கிறது அப்படின்னு தெரியுது. ஆகினால பெருமாள் என்ன பண்றார், சேஷம் பாது என்ன பண்றது, சேஷாவடங்கிற யாஜத்தினால தன்னுடைய பக்தர்களுக்கு அமிர்த அமிர்தத்தை கொடுத்து அவளை அனுகிரகிக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆகினால ஒரு கணங்காலம் கூட விட்டு பிரியாமல் இருக்கிறபடினால பெரும் பெருமையுடைய பாதுகையினுடைய சம்பந்தம் தங்கள் சிரசு மேல கிடைக்கிறத பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறார்கள் எப்பொழுதும் அப்படின்னு பாதுகையினுடைய பெருமையை தேவர்களாலும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்துல சாதித்தான். அடுத்தா போல சத்யஷ்ணோ பரமம் பதத்ரயுகளம் த்ரியந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஷயாம்சி பூயாம்சினஹா யது விக்ராந்த தசா சமுச்சித பத பிரஸ்யந்தி பாதஸ்வினி சத்யே சக்யேமேவ சதா நதஸ்ய தனுதே மௌளௌ ஸ்திதிம் சூரினஹா. தத்விஷ்ணோ பரமம் பதத்திர யுகலம், விஷ்ணுவனுடைய மிக உயர்ந்ததான பதத்திர யுகலம் பாதுகையினுடைய இரட்டைகள். இது எப்பேற்பட்டது அப்படின்னார், திரையந்த பர்யந்தகம் அப்படின்னார். இந்த பாதுகையானது உபனிஷத்துக்கெல்லாம் ஆழ்ந்து கிடக்கு, உபனிஷத்துக்கெல்லாம் அந்த பாதுகை தியானத்தை பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்டது திரையந்த பர்யந்தகம். இன்னும் எப்பேற்பட்டது சிந்தாதீத விபூதிகம், இந்த பாதுகையினுடைய ஐஸ்வர்யம் இருக்க நம்மளால எண்ணிக்கூட பார்க்க முடியாது. நம்ம எண்ணத்தை மிஞ்சிய ஐஸ்வர்யத்தோட கூடியவைகள் இந்த பாதுகை. சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி புயாம்சினஹா. அப்பேற்பட்ட பாதுகையை பார்த்து சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறார், நகா புயாம்சி ஸ்ரேயாம்சி விதரது, எனக்கு எனக்குன்னுக்கே எங்களுக்குங்கிற நமக்குங்கிற எல்லாரையும் சேர்த்து தெரிஞ்சா சிஷ்யாலையும் சேர்த்து எல்லாருக்கும் பூயாம்சி ஸ்ரேயாம்சி பல வகையான சேமங்களை தான் இந்த பாதுகையானது நமக்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார், எத் விக்ராந்த தசா சமுச்சித பத பிரசந்தி பாதஸ்வினி சக்கியேனேவ சதா நதசிய தனுதே மௌளௌஸ்திதி சூரியனஹா. இந்த பாதுகை அது கண்ண அனுகிரகம் பண்றத பார்த்து அனுபவிச்சவர் ஆறு ருத்ரன் சிவன். அவர் என்ன பண்ற, சதா நதசிய எப்ப பார்த்தாலும் வந்து எம்பெருமானுடைய பாதுகையுடைய திருடி வாரத்துல வந்து விழுந்துட்டே இருக்கார் அவர். மௌளௌஸ்திதி சூரியனஹா, தன்னுடைய தலையில பாதுகை போது இடிக்க முடியாத வந்து சேவிச்சுன்னு வந்து நிற்கிறார். அப்படி சேவிக்கிச்ச என்ன தெரியுறதுன்னு கேட்டா, இந்த சிவனுடைய தலையா, சிவனுடைய தலையில இதுவும் இருக்கு, எது இருக்கு, ஆகாச கங்கை இருக்கு. புரிஞ்சா அந்த ஆகாச கங்கை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திரிவிக்கிரம அவதாரத்துல ஒரு திருவடியை மேலே தூக்கி வானத்தை அடக்க முடியாது, சத்தியலோகத்தில் இருக்க முடியாத பிரம்மா திருமஞ்சனம் பண்ண அதுலேருந்து கிளம்பிட்டு திருவடியிலேருந்து கிளம்பினது தான் இந்த கங்கா ஆகாச கங்கைன்னு சொல்றோம். எது விக்ராந்த தசா சமுச்சித மேலுலகை அளக்குகின்ற காலத்துல அந்த திருவடியிலிருந்து நன்றாக ஒழுகின்ற அதிலிருந்து சிரவிக்கின்ற பாதஸ்வினி அப்படின்னா ஜலத்தோடு கூடிய ஆகாச கங்கை, அந்த ஆகாச கங்கைக்கு சக்கேனேவ, இதுல ரெண்டு பேரும் சிநேகிதா ரெண்டு பேரும் சேர்ந்து போறான். இது எம்பெருமானுடைய திருவடியோட எப்போதும் சேர்ந்து பழகினது இந்த பாதுகை. அந்த ஆகாச கங்கை இருக்க எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து ஒழுகி வந்தது ஆகாச கங்கை. ஆக எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பாதுகைக்கும் இருக்கு கங்கைக்கும் இருக்கு. ஆகையினால பாதுகை கங்கைக்கு சகி ஆயிட்டான், தோழி ஆயிட்டான். தெரிஞ்சா தோழியான அப்படினால சதா தனுதே மௌளவுஸ்திதிம் சூரினஹா. அதனால எப்ப பார்த்தாலும் பாதுகையும் அந்த கங்கையும் சேர்ந்து பேசிக்கிறாப்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா,
சிவபெருமான் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருங்கனானுடைய திருவடியை சேவிச்சுக்கிண்டு தன்னுடைய சிறசானது திருவடியில பாதுகையில படும்படியாக இருந்து அவன் அனுபவிக்கிறான். ஏன் கேட்டா அதனுடைய பெருமை உயர்ந்தது, எல்லா விதமான சம்பத்துக்களையும் அது அளிக்கக்கூடியது. ஆகையினால சிவபெருமான் தினந்தோறும் சேவிக்கிறான் பாதுகையை அப்படின்னா. அது சொல்லுகின்ற காலத்துல அந்த விஷ்ணு பரமம்பரம் சதாவை செஞ்சு சுவரையாக பெருமாளுக்கு நம்ம பஞ்சாயத்து சொல்றோமோ இல்லையோ, அந்த சத்விஷ்ணோ பரமம்பதம் எப்படி திருவிக்காமதாரத்தை எழுந்த திருவடிய விஷ்ணோகோ பரமம்பதம் என்று போற்றுகிறதோ அதே மாதிரி விஷ்ணோ பரமம்பதம்னு கொண்டு போய் முடிக்கிறோம் கடைசியில. ஆக முதல்ல சொல்றது பெருமாளுடைய திருவடியை சொல்றது, ரெண்டாவது பரமம்பதம்ங்கிறது பாதுகையை சொல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லலாம். ஏன் கேட்டா சர்வே வேதா எத்ததமா மனந்தி அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களும் எம்பெருமானுடைய திருவடியும் சொல்றது, திருவடியோடு சம்பந்தப்பட்டதான பாதுகையும் சொல்றது என்று சொல்லலாம். ஆகையினால இந்த பாதுகையினுடைய இரண்டும் சுதியினாலேயும் போற்றப்படுகின்றது. அப்பேற்பட்ட பாதையை எப்ப பார்த்தாலும் சிவனே வணங்குகின்ற காலத்துல நாமெல்லாம் எம்மாத்திரம் எப்போதும் அவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி. 43 அம்புண்யம்புனிதே அனன்யகிதிபிஹி மீனேஹி கியத் க்ளேசேனாபி கியஜலங்கி ரபசோத்துங்கைஹி பிரபங்கேஸ்வரைஹி விஜாதா கியதி புனஹ சிதிபிருதா மந்தேன கம்பீரதா சிந்தை கேசவ பாதுகா குண மகாம்போதே சகஸ்தாவயம் அம்புன்யம்புனிதே அனன்யகிதிபிஹி மீனைஹி கியத் கம்யதே க்ளேசேனாபி கியஜலங்கிரவசாத்தங்கை பிரபங்கேஸ்வரை விஜாதா கியதி புன சிதிபிருதா மந்தேன கம்பீரதா சிந்தை கேசவ பாதுகா குண மகாம்போதே தடஸ்தாவயம் அம்புனி அம்புனிதேகே அனன்யகிதிபிஹி மீனைஹி கியத் கம்யதே. சமுத்திரத்தை ஆழம் பார்க்கணும்னு பல வஸ்துக்கள் பார்க்கறது சரிதா. முதல்ல மீனை எடுத்துட்டோம், சமுத்திரத்தினுடைய ஜலத்துல இந்த மீன்கள் அனன்ய கிதிவிகின்றார். ஜலத்தை விட்டா வேற வழி இல்லை, அதனால போனா அதுக்கு உயிர் போடும் சரிதா. ஆக ஜலத்தையே சமுதிரத்தையே சரணடைஞ்சு கிடக்கு. அப்படி சரணடைந்து சமுத்திரத்துக்கு அவ்வளவு வேண்டியதா இருக்க முடியாத மீன் கூட கியக்கம்யதே. சமுத்திரம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு தெரியுமா என்ன, எங்கேயோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க மேலே சமுத்திரத்தினுடைய நீளத்தை அதால கண்டுபிடிக்க முடியாது. இத்தனைக்கும் அதிலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கிளேசேனாபி கியஜலங்கிரவசோத்துங்கை பிரபங்கேஸ்வரை. ஒரு காலத்துல ராமசம்ஹாரம் பண்றதுக்காக அணை கட்டி கொண்டு திருப்புல்லாடிலேருந்து பெருமாள் ஏறினார். அப்போ குரங்குகளெல்லாம் என்ன பண்ணிட்டு நிறைய மலையெல்லாம் பேத்து கொண்டு போட்டு பாலம் கட்டிட்டு பாலம் கட்டி சமுதிரத்துல போச்ச எவ்வளவு சமுதிரத்தை தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ஏதோ அந்த இலங்கைக்கும் இதுக்கு பாரதத்துக்கு இருக்க முடியாத இடைவெளியில எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான் சமுதிரத்தை அதால பார்க்க முடிஞ்சதே வழிய பாக்கி சமுதிரங்கள்லாம் எவ்வளவு நிலம் என்னங்கிறது அந்த குரங்குகளுக்கும் தெரியாது. விஜாதா கியதி புனக சிதிபிருதா மந்தேன கம்பீரதா. ஒரு காலத்துல தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பெருமாளுடைய தூண்டுதலின் காரணமாக மந்திரமலையை சமுதிரத்துல போட்டு கடைந்தார்கள். சில சமயம் கடைச்சா எப்பொழுதும் மத்து கீழே அமுங்கும் மேல வரும். அப்படி இருக்கிற காலத்துல அந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்தை அந்த மந்திரமலையினால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால சமுத்திரத்தினுடைய ஆழத்தையோ நீளத்தையோ குணத்தையோ ஒருத்தரால கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆகையினால சுவாமி தேசியன் சாய்க்கிறார், நான் அந்த வழிக்கே போகல, சமுதிர கரையிலேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னா. என்ன சமுதிர கரையில உட்காந்துருக்காரு, கேசவ பாதுகா குண
மகாம்போதே தடஸ்தாவயம். ரங்கநாதனுடைய பாதுகை இருக்க, அதனுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்க, அந்த கல்யாண குணங்களாகிற மகாம்போதி பெருங்கடல் அது. அந்த கடல்ல இறங்கி இந்த குணக்கடல் எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீளம், எவ்வளவு ஆழம், யாராவது இறங்க வேலை பேச்சுக்கா இருக்கணும். குரங்கு பார்த்தது முடியல, மந்திரம் வேலை பார்த்தது அதால முடியல, தெரிஞ்சா மீன்களே அதிலே வாழ்றது பார்த்து அதனால முடியல, நாமே அதை திண்டாடணும். இப்போ அதனால அந்த பாதுகையினுடைய குணக்கடலுடைய கரையிலேயே நாம உட்காந்து சேவிச்சுட்டு